அருகிற பார்வதி பதையே அருக மகாதேவா அருட்பெருஞ்சோதி ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரு கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அறியுருட்களாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்றே என்று எனது அற்புகளை ஏம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுமார்க்க சங்கம் திரண்டு எங்க ஜோதி செலுத்திவிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவர் நீனை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் வரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாத இரவும் பகலும் நினை ஏன் கருத்தில் தேர்த்துதற்கு செய்தேன் உண்பனேனே நினும் உடுப்பனேனே நினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார்பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையில் என திருச்சிற்றம்பலம் அல்ல பரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த கண்ணினூன் சிறுத்தாம்பு அப்படிங்கக்கூடிய பகுதிக்கு இன்று நம்ம விளக்கம் பார்க்க போகிறோம் அந்த மதுரவி ஆழ்வாரையும் நம்மாழ்வாரையும் பற்றி ஏன்னா அவர் பதினோரு பாடலும் தன்னுடைய குருநாதரான நம்மாழ்வார் பற்றியே பாடுறார் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருமேனி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் உரு சிந்தித்தல் தெளிவு குருவின் வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் இதுதான் வந்து அவருடைய கொள்கையே தான் குருநாதரை பற்றி சிந்திக்கணும் குருநாதர் திருமேனியை மனதில் ஏற்றணும் இது மாதிரி ஒரு மிகப்பெரிய குருவுக்கு ஏற்றம் கொடுத்த ஒரு ஆழ்வார் ஆழ்வாரை ஆழ்வார் கடவுளாக பார்த்த வரலாறு தான் நம் ஆழ்வார் மதரகவி ஆழ்வாருடைய வரலாறு அப்போ குருநாதருடைய திருமேனியை ஏன் அப்படி அவர் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் குருநாதர் தன இப்போ வை அதாவது வைணவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நூற்றி எட்டு திவ்ய சேத்திரங்களையும் போய் சேத்திரடனமாக போய் தரிசிக்க பெற்றவர்கள் ஒரு ஞானபக்தி வைராக்கியம் கொண்டவர்கள் சரணாகதியினுடைய உச்சத்தை தொட்டவர்கள் அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படி வாழ்ந்த நம்மாழ்வார் அவர் வந்து இதே பண்பு எல்லாத்தையும் உள்ளடக்கிக்கிட்டார் நம்மாழ்வார் அவரை இவர் உள்ளடக்கிக்கிட்டார் அப்போ நான் நீ நீ பெரியவனா நான் பெரியவன் நீ என் காது வழியே புகுந்து என்னுடைய சிந்தைக்குள்ளே நீ இருந்ததுனால நானே பெரியவன் யார் பெரியவன் கேட்கும்போது நானே பெரியன் அப்படின்னு சொன்னார்ல ஆழ்வார் இப்போ அப்படி பெருமாளை உள்ளடக்க கொண்ட ஆழ்வாரை இவர் உள்ளடக்கி கொண்டதுனால இப்போ மதுரகவி ஆழ்வார் ரொம்ப பெரியவராக போயிட்டார் ஏன்னா பதினோரே பாசரம் அவர் எழுதின பதினோரு பாசுரம் எதில் வைக்க வைக்கப்பட்டிருக்கு அவருடைய பதினோரு பாசுரம் அப்படின்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் முதல் ஆயிரத்தில் நிறைவு பாசரமாக இந்த மதுரகவி ஆழ்வாருடைய பாசனம் வச்சுருக்கு அதை மனமான மாமுனிகள் மாலாவில் சொல்கிறாரும் வாய்த்ததும் மந்திரத்தின் மத்திமமாம் பதம்போல் சீர்த்த மதரகவிசை கலையை ஆர்த்தபுகள் ஆரியர்கள் தாங்கள் அருளிச்செயல் நடுவே சேர்ப்பித்தார் தாற்பரியம் தேர்ந்து இதனுடைய தாற்பரியம் இதனுடைய உண்மை நிலை என்ன என்று தேர்ந்த ஆரியர்கள் பேரண்ட நாயகனை உணர்ந்து கொண்டவர்கள் தான் ஆரியர்கள் அவர்கள் வந்து இசை கலையை மதுரகவி ஆழ்வாருடைய பாடலை எதில் வச்சுருக்குறாங்க அப்படின்னா அந்த சத்தியத்தை உணர்ந்து திருமந்திரமாம் திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம்போல் எப்படி ஓம் நமோ நாராயணா அப்படிங்கக்கூடிய இதில் நமோ அப்படிங்கக்கூடிய பதம் வணக்கத்துக்குரியதோ அது மாதிரி இது வணக்கத்துக்குரியதாக திருமந்திரத்தில் நாலாயிர தீப பிரபந்தத்தில் மத்தியில் இதை சேர்த்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு வேறென்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருகூர் ஏறு எங்கள் வாழ்வாம் என்று ஏற்றும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் மதுரகவி ஆழ்வார் தான் எனக்கு அரண் அரண்னா பாதுகாப்பு அப்படின்னு பேர் மதுரவி ஆழ்வார் எனக்கு பாதுகாப்பு ஏன் அப்படின்னா வேறென்றும் நான் அறியேன் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது எப்படி தெரியாது நான் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருகூர் ஏறு சிங்கம் ஏறுனா சிங்கம் ராஜசிங்கம் அது எது பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்ட ராஜசிங்கமான வேதம் தமிழ் செய்த நாலு வேதத்தினுடைய சாரத்தையும் தமிழாக் தமிழில் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் நாலு பிரபந்தங்கள் அவர் செஞ்சிருக்கிறார் அந்த நாலு பிரபந்தங்கள் மூலமாக பேரண்ட நாயகனை அடைந்தார் அப்படின்னு நம்மாழ்வாரை பற்றி சொல்கிறாங்க அந்த நாலு பிரபந்தம் மூலமாக நம் பேரண்ட நாயகனை அடைந்த அந்த நம்மாழ்வாரை கொண்டு பதினோரே பாடல் தான் ஒரே பிரபந்தம் ஒரே அதிகம் பதினோரு பாடல்கள் அது மூலமாக பேரண்ட நாயகன் அடைஞ்சிட்டாரு மதுரகவி ஆழ்வார் அதனால் வேறொன்றும் நான் அறியேன் அவர் நாலு பிரபந்தம் நாலு வகையில் அவர் பாடட்டுமே எனக்கு என்ன வேறென்றும் நான் அறியேன் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருகூர் ஏறு வேதத்தை தமிழாக்கமாக செய்த வேதத்தினுடைய சாரங்கள் பிழிவே அனைத்தையும் அந்த கான்சென்ட்ரேஷன் முழுவதும் நாலு பிரபந்தம் மூலமாக தம் தமிழில் வழித்து கொடுத்த வன்குருகூர் ஏறு அந்த ராஜசிம்மம் எங்கள் வாழ்வு அவன் நான் போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருள் வாழ்வுக்கு ஆதாரம் எது அப்படின்னு கேட்டால் என்னுடைய குருவே எனது வாழ்வுக்கு ஆதாரம் ஏர் எங்கள் வாழ்வாம் என்று ஏத்தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் அவர் தான் எங்களை ஆளக்கூடியவர் அவர் நம்மாழ்வார் பேரண்ட நாயகனை சரணடைந்தார் நம் ஆழ்வாரை மதுரகவி ஆழ்வார் சரணடைந்தார் மதுரகவி ஆழ்வார நாம் சரணடைந்தோம்னா இப்போ நம்ம வந்து பேரண்ட நாயகனை உள்வாய்ந்து கொண்ட நம்மாழ்வார் பிறண்ட நாயகனையும் நம்மாழ்வாரையும் உள்வாங்கிக் கொண்ட மதுரகவி ஆழ்வார் அடியார் 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 அடு நடுவுள் இருக்கும் அடியேன் அப்படிங்கிறாரு திருமந்திரத்துல அடியார் 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 அடியார்க்கு அடியார்க்கு அடியார் அப்போ அந்த மாதிரி நமக்கு இவ்வளவு ஏற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால எங்கள் வாழ்வாம் என்று ஏத்தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் மதுரகவியார் வந்து மதுரகவி ஆழ்வார் மதுரையில் தமிழ்ச்சங்கத்தில் தன்னுடைய குருநாதரனுடைய பாடலை ஏற்றி வச்சிருக்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம நேரத்தை பார்த்தோம் கண்ணன் கலலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமேன்னு மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்க வேண்டியது இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் அப்போ அந்த அதை எழுதி வச்சு அவர் எதனால் அதை எழுதி வச்சார் அப்படின்னா இவர் வந்து தங்கத்தினால ஒரு விக்கிரகம் குருநாதருக்கு செஞ்சாராம் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார்க்கு தங்கத்தால் ஒரு விக்கிரகம் செஞ்சு அதை ஒவ்வொரு ஊருக்காக அவர் எடுத்துகிட்டு போனாராம் வேதம் தமிழ் செய்த பெருமாள் வந்தார் திருவாய்மொழி பெருமாள் வந்தார் திருநகரின் பெருமாள் வந்தார் திருவழிதி வளநாடர் வந்தார் திருக்குருகூர் நகர் திருக்குருகூர் நகர் நம்பி வந்தார் காரிமாரர் வந்தார் சடகோபர் வந்தார் பராங்குசர் வந்தார் சங் அப்படி சொல்லி ஒரு அந்த விருது இது கட்டியம் கூறுதல் விருது பாடுதல் அப்படின்னு பேர் வேதம் தமிழ் செய்த பெருமாள் வந்தார் திருவாய்மொழி பெருமாள் வந்தார் திருநகரிப் பெருமாள் வந்தார் திருவழி வளநாடர் வந்தார் திருக்குருகூர் நகர் நம்பி வந்தார் காரிமாரர் வந்தார் சடகோபர் வந்தார் பராங்குசர் வந்தார் இது மாதிரி விருது பாடும்போது இந்த விருதெல்லாம் நீங்கள் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி சங்க சொன்னாங்க நம்ம நேற்றைக்கே அதை பார்த்தோம் மீண்டும் பார்க்குறோம் எல்லா பாடல்களும் நாலு பிரபந்தங்களில் உள்ளதையும் இணைந்து ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாடல்களில் உள்ளதை ஒரு ரெண்டே வரியில் கண்ணன் கடலினை நண்ணும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரண்மை அந்த வரியை மட்டும் எழுதி சங்கப்பலகையில் சங்கப்பலகை ஏற்றுக்கொண்டால் நீ விருது பாடலாம் இல்லாட்டி பாடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பாடலை சங்கப்பலகை ரெண்டு வரி பாடலை சங்கப்பலகையில் வைத்தார் எல்லா அது கூட நிறைய பேர் பாடல் வச்சாங்க எல்லா பாடலையும் தள்ளிவிட்டு சங்கப்பலகை இந்த பா ரெண்டு வரி பாடலை மட்டும் எடுத்துக்கிடுச்சு அப்போ அவங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்டு நாங்கள் நீ விருது பாடலாம் நாங்கள் வந்து தெரியாமல் செஞ்சுட்டோம் அப்படின்ன உடனே எல்லாரும் நீங்கள் வந்து நம்மாழ்வார் பேரில் ஒரு பாடல் எழுதுங்க அப்படின்னு இவர் சு கேட்டுக்கிட்டார் அப்போ எல்லோரும் எழுதின பாடல் ஒரே பாடல் ஈ ஆடு அது எப்படி அதுதான் நம்மாழ்வார் வந்து குருநாதரை இவர் குருநாதரை மனசில் நினைச்சார் நான் வந்து வேதம் தமிழ் செய்த பெருமாள் வந்தார் திருவாய்மொழி பெருமாள் வந்தார் அப்படின்னு நான் உனக்கு விருது குருணம் இல்லையா உனக்கும் எல்லாரும் விருது கூற வேண்டும் நான் அவனை உள்வாங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னோடனே பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்ட நம்மாழ்வாரை உள்வாங்கி கொண்ட மதுரகவி ஆழ்வார் இந்த மூணு பேரையும் உள்வாங்கி கொண்ட அந்த சங்க புலவர்கள் எல்லாரும் இவர் மேலே என்ன பாடல் எழுதுன்னு யோசித்து ஒரு பாடல் எழுதுகிறாங்க எல்லாரும் எழுதுன பாடலும் ஒரே பாடல் பாருங்கள் ஈ அடுவதோ ஈ அடுவதோ கருடற்கு எதிரி ரவிக்கு எதிரி மின்மினி ஆடுவதோ ஈ ஆடுவதோ ஈ வந்து கருடனுக்கு எதிரால் ஆட முடியுமா ஈ ஆடுவதோ கருடருக்கு எதிரே ரவிக்கு எதிர் மின்மினி ஆடுவதோ சூரியன் அப்படியே உதிச்சு தக 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 தக்கன்னு வரும்போது மின்மினி அது முன்னால் வந்து நமக்கு வெளிச்சம் தெரியுமா இருட்டில் தெரியும் ஈ அப்போ ஈ ஆடுவதோ கருடருக்கு எதிரே ரவிக்கு எதிர் மின்மினி ஆடுவதோ நாய் ஆடுவதோ உருமும் புலிமுன் நாய் வந்து அப்படியே கர்ஜனை செஞ்சு வரக்கூடிய புலிக்கு முன்னால் நாய் போய் குறை நாய் குறைச்சல் எப்படி இருக்கும் இது குறைக்கணும்னா இது தனியாக காட்டுக்குள்ளே குறைச்சிக்கலாம் ஆனால் புளிக்கு முன்னால் போய் குறைக்க முடியுமா நாய் ஆடுவதோ உருமம் புலிமுன் நரி கேசரி முன் நடையாடுவதோ கேசரின்னா சிங்கம் சிங்கம் என்ன செய்யும் அப்படி ராஜ கம்பீரமாக தன்னுடைய தோலை அசைச்சிக்கிட்டு தன்னுடைய அப்படி பிடரி மயிரெல்லாம் அப்படி சிலிர்க்காது அப்படியே ராஜ நட கம்பீரமான நடை அரிகேசரியாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ராஜ கம்பீரமான நடை அப்போ அந்த நடைக்கு முன்னால் நரி போய் குடு கொடுக்குடுன்னு நடந்து போயிடணும் ராஜ நடக்கிற சிங்கம் எங்கே நரி எங்கே நரி கேசரி முன் நடையாடுவதோ பேயாடுவதோ ஊர்வசிக்கு முன் ஊர்வசி அழகில் சிறந்த தேவலோகத்து அணங்கு அவன் அவன் முன்னால் போய் ஒரு பேய் நானும் அழகாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆடுனால் எப்படி இருக்கும் பேயாடுவதோ ஊர்வசிக்கு முன் பெருமாள் அடிசேர் வகுளாவரணன் ஓர் ஆயிரம் மாமரங்கின் தமிழில் ஒரு சொல் பொறுமோ இவ்வுலகில் கவியன் இந்த உலகத்தில் உண்டான கவிகள் பக்கத்தில் பெருமாள் வைகுந்த பெருமாளை உள்வாங்கி கொண்ட வகுலாபரணன் என்னும் நம்மாழ்வார் கவி முன்னால் ஓர் ஆயிரம் மாமறையின் தமிழில் ஒரு சொல் பெருமோ அந்த இவர் எழுதின ஆயிரத்தி நூற்று ரெண்டு பாடலில் ஒரு சொல் பெருமா இந்த உலகத்தில் உண்டான கவிஞர்கள் எத்தனை கவிதை எழுதினானாலும் நம்மாழ்வார் கவிக்கு பக்கத்தில் நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு இவ்வளவு ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாடல்களையும் உள்வாங்கிக்கொண்ட அந்த மதுரகவி ஆழ்வாரை அவர் அவ அந்த அம்மாழ்வார் வந்து இப்போ இன்றைக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தமும் உலகுக்கு உபகரிக்கப்பட்டதுன்னா அதற்கு மூல காரணம் இந்த பதினோரு பாடல்தான் இந்த பதினோரு பாடலை தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்து நாதமுனிகள் வந்து பதினோரு பாடல்களை அதாவது நம்ம மதுரகவி ஆழ்வாருடைய சீடர்கள் மூலமாக இந்த பதினோரு பாடல் தானே அவங்களுக்கு கிடைச்சிது அதை உள்வாங்கி கொண்ட நாதமுனிகள் புலி ஆழ்வார் முன்னால் போயிருந்து பாடுறாரு பனிரெண்டாயிரம் முறை இதை சொல்கிறார் அப்போ இந்த பாடல் எவ்வளவு அவர் அவருடைய குருநாதரை போற்றாரு ஆனால் இந்த பதினோரு பாடல் நாலாயிரம் பாடலை நமக்கு பெற்று தந்துச்சு அப்போ இந்த பாடலுக்கு எவ்வளோ ஏற்றம் இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள் அவங்க குருநாதர் அவர் பாடுறாரு அப்போ அந்த குருநாதர் அதாவது சடகோபன் வன்குருகூர் ஏறு எங்கள் வாழ்வாம் என்று ஏற்று மதர்கவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் இந்த மதரகவி ஆழ்வார் பாடின இந்த பதினோரு பாடலும் எவ்வளவு சிறப்புடைத்து அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி பா நினச்சி பார்த்தா ஆற்றல் மிக்க இந்த பாடல்களை நம்ம எப்படி எத்தனை வகையில் சொன்னானாலும் அது நமக்கு வந்து நம்ம வந்து எதையெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் எதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த பதினோரு பாடலையும் நாம் பொருள் உணர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை நம்ம பன்னெண்டாயிரம் முறை படிக்க முடியுதோ முடியலையே தெரியல ஒரு நாளைக்கு ஒரு முறை நமக்கு தமிழே தெரியாட்டி கூட நிறைய பேர் தமிழ் தெரியாதவங்க நான் திருமந்திரம் சொல்லும்போது எனக்கு என்னோடு தொடர்பு கொண்டு சொன்னாங்க நாங்கள் திருமந்திரம் இந்த தமிழே தெரியாதான் எழுத தெரியாதான் பேச தெரியாதான் அப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேர் ஒருத்தங்க மலையாளத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இன்னொருத்தங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க அதை அவங்க வந்து கர்நாடகானா எங்கிட்ட சொன்னாங்க இந்த இரண்டு பேரும் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது ஆங்கிலத்தில் அவங்க பேசுனாங்க அவங்களுடைய உச்சரிப்பை கொண்டு நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒன்றுக்கும் பற்றாத நான் திருமந்திரத்தை சொல்லும்போது இப்படி இருந்ததுன்னா எங்கள் வாழ்வாம் எங்கள் வைப்பாம் என்று வாழ்ந்த அந்த நம்மாழ்வாரை உள்வாங்கிக் கொண்ட மதுரகவியாளர் மதுரகவி ஆழ்வாருடைய வாக்கு எவ்வளவு வலிமையுடையத்தான் இருக்கும் அதை பனிரெண்டாயிரம் முறை சொல்லி நாலாயிரத்தையும் திரு பெற்றுக்கொண்ட இங்கே நாதமுனிகளுடைய பக்தி எவ்வளவா இருக்கும் இதெல்லாம் நமக்கு வந்து கற்பனையே பண்ண முடியாது இருந்தாலும் நான் தினமும் வந்து ஒரு பாடலுக்கு ஒரு 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 நாளைக்கு ஒரு பாடல் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளே அது முடிஞ்சிடும் அதுக்கான வியாக்கியானங்கள் எல்லாமே சேர்ந்து சொல்லவாம் அல்லது இந்த கனிநூன் சிரித்தாமல் டெய்லி ஒரு தடவை வாசிச்சு சொல்ல வாசிச்சுட்டோன்னா அதை கேட்குற மாதிரி நீங்கள் போய் டேப் போட்டு கேட்டுக்கலாமே அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனையும் ஓடுது எம்பெருமான் என்ன வச்சுருக்கிறாரோ அது மாதிரி பார்க்கலாம் கண்ணினுள் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணண்ணப்பண்ணிய பெருமாயன் என் நன்னி நன்னித்தென் குருகூர் என்றக்கால் அன்னிக்கும் அமுதூறும் என் நாவுக்கே நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் மேய்வினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித்திருவேனே திரிதந்தாகிலும் தேவபுராணுடை கரிய கோல காண்பன் காண்பன்னான் பெரிய வன்குருகூர் நகர் நம்பிக்கை ஆள் உரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே நன்மையால் மிக்க நான் மறையாளர்கள் புன்மையாகக் கருதுவர் அதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம் செம்பன்மாட திருகுருகூர் நம்பிக்கை அன்பனாய் அடியேன் சதிர்த்தேன் இன்றே தொட்டும் எளிமையும் எம்பிரான் என்று தன்புகழ் ஏத்த அருளினான் குன்றமாடத் திருக்குறுகூர் நம்பி என்றும் என்னை இகழ்வுலன் காண்பினேன் கண்டுகொண்டு என்னை பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான் என் திசையும் அறிய எம்புகேன் ஒன் தமிழ்ச் சடகோவன் அருளையே அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருள் பாடினான் அருள்கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள்கொண்டு ஆயிரம் எண் தமிழ் பாடினான் அருள்கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நம்பிக்கை ஆட்புக்க காதல் அடிமை பயன் அன்றே நெஞ்சுள் நிறுத்தினான் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசீர் சடகோவன் என் நம்பிக்கை ஆட்புக்க காதல் அடிமை பயன் அன்றேன் பயனன்று ஆகிலும் பாங்கல்லர் ஆகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்று ஆர்பொலில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் முயகலர்க்கு அன்பு அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன் தென் குருகூர் நகர் நம்பிக்கை அன்பனாய் மதரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்பினேன் இது பதினோரு பாடல்கள் கண்ணினுண் சிறுத்தாம்பு என்று மதரகவி ஆழ்வார் அருளி செய்த பதினோரு பாடல்கள் இப்போ நம்ம முதல் பாடலுக்கு இப்போ நம்ம வழக்கம் நம்ம வந்து விளக்கம் பார்க்க போகிறோம் இது வந்து வைணவ பாங்காக அமையுமா பக்தி பாங்காக அமையுமா இலக்கிய பண்பாக அமையுமா எனக்கு தெரியலை ஆனால் நீங்கள்லாம் கேட்டீங்க நான் சொல்கிறேன் சிறு சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதோரும் என் நாவுக்கு என் நாவுக்கு ஒரு அமுது ஊறுகின்றது இதில் வந்து ஒரு திருவிளையாடல் என்ன திருவிளையாடல் அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருவிளையாடல் ஒன்றை பதிவு செய்கின்றார் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து யசோதம்மா வீட்டில் வளர்கிறாரு அவர் வளரும்போது அந்த ஆய்ப்பாடியில் நிறைய அவருடைய சேஷ்டிதங்கள் அவருடைய திருவிளையாடல்கள் நிறைய நிறையா காலையிலந்துச்சா சாயங்காலம் வரைக்கும் அந்த ஆய ஆயிரம் பெண்களும் அந்த அன்பர்கள் அங்கே கூடியிருக்க அன்பர்களும் ஸ்ரீகிருஷ்ணனோடு தங்களுடைய வாழ்வை பிணைத்து கொண்டு வாழ்ந்த ஒரு கதை தான் பாகவதம் சொல்லக்கூடிய கதை அந்த பாகவதம் முழுதும் ஆய்ப்பாடி கண்ணனை பற்றி மிக விரிவாக்கமாக பேசு அதுல ஒரு சின்ன திருவிளையாடல் என்ன அப்படின்னா தாமோதரன் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணனுக்கு ஒரு பெயர் அந்த தா தாம்பு கயிற்றினால் வயிற்றில் அவள் அம்மா கட்டினா தாம்புன்னா கயிறு கயிறை கொண்டு அவன் அம்மா வயிற்றில் கட்டி உரல்ல கட்டி போட்டான் ஏன் உரலில் கட்டி போடுறா அப்படின்னு கேட்டால் எல்லார் வீட்லேயும் போய் அவர் வெண்ணை திருடிட்டான் வெண்ணை திருட்டான் இவங்க வீட்லேயும் ஆயிரக்கணக்கான மாடுகள் இருக்குது அந்த மாடுகள்டருந்து கறந்து அந்த கோகலம் முழுது இன்றைக்கும் கூட நம்ம கோகலம் போனோம்னா திரும்ப நடமெல்லாம் மாடு அம் அம்மாதிரி மாடு செழிப்பாக அந்த வெண்ணெய் பால் கட்டி அது எல்லாமே அவ்வளவு செழிப்பான ஒரு காலகட்டத்தில் இவர் போய் களவு செஞ்சு சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது பின்னையான் போய் களவு செஞ்சார் அப்படின்னா யான் எனதுங்கக்கூடிய ஒரு எண்ணம் உள்ளவர்கள்ட்ட அந்த யான் எனதை நீக்கணும் ஆனால் கோவிகைகளில் அறிவொன்றும் இல்லாத ஆயர்கள் அப்படின்னா அண்டாள் நாச்சியார் பாடுறாங்க அறிவொன்றும் இல்லாத ஆயர்னா அறிவில்லாதவங்களாமா முட்டாள்களா அப்படி இல்லை பகுத்தறிந்து அதுக்கப்புறம் வந்து தர்க்கவாதம் குதர்க்கவாதம் அப்படி பேசி ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோன்னா தான் சொன்னது சரி அப்படின்னு நிரூபிப்பதற்காக வேண்டி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவோம் பாருங்க தான் நல்லவங்கிறதுக்காக வேண்டி பிரத்தியார் எத்தனை பேர் மேல எவ்வளவு குற்றம் சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லுவோம் இதெல்லாம் வினை சேர்கின்றது அப்படின்னு தெரியாமல் தன்னை நல்லவன் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இதை வந்து அப்படியெல்லாம் அவங்களுக்கு செய்ய தெரியாது அதனால் நீங்கள் வந்து இவர் இவங்க அந்த அந்த ஆய்ப்பாடியர்கள் அவ அப்படியெல்லாம் அவங்களுக்கு செய்ய தெரியாத ஒரு சிறுமியர்கள் அதனால் அது ஒன்றும் இல்லாத ஆயர் சிறுமியர்னு அந்த அந்த அம்மா பாடுறாங்க ஆண்டாளம்மா இந்த மாதிரி தர்க்க குதர்க்க வாதங்கள் இல்லாதவர்கள் இன்னசென்ட்னு நம்ம சொல்லுவோம் பாருங்கள் அந்த மாதிரி இக்னரெண்ட் இல்லை இன்னசென்ட் அந்த மாதிரி ஒரு குழந்தைங்க சூது தெரியாதவர்கள் எச்சில் தீட்டு தெரியாதவர்கள் அந்த மாதிரி ஒரு கண்ணனோடு தங்களை பிணைத்து கொண்ட அருளடியவர்கள் அவர்கள் அந்த அந்த அடியவர்கள் ஏதாவது ஒரு பொருளை தனக்கு உடமை என்று வைத்து கொண்டால் அது கூட வைணவத்திற்கு புறம்பானது அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு உண்டான உடைமைகளை இது எனது உடமையினு அவர்கள் எண்ணிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை எடுத்துக்கிட்டார் ஏன்னா உடையவன் அவன்தான் உடைமை தனக்கு உடைமை அப்படின்னு சொல்லி வச்சுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதை அத்தனையும் அவன் எடுத்துக்கிட்டான் அதனால் இவர் சொல்கிறாரு அறிவொன்றும் இல்லாத ஆயர் அறிவில்லாத ஆயர்கள் அவர்கள் வந்து இந்த பொருளை எடுத்துக்கிட்டதாக அவங்க சொல்லி தினமும் ஒரு க ஒரு ஒருத்தரில் ரெண்டு பேரில் ஆயர் குளத்தில் உண்டான அத்தனை பேரும் வந்து யசோத மாட்டை வந்து பையன் வெண்ணெயை திருவிட்டான் மோரை திருடிட்டான் தயிரை திருவிட்டான் பானையை உடச்சிட்டான் தினமும் ஒரு நூறு பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இதை கேட்டுட்டு அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு பையனை தண்டிக்கிறதுக்கு எப்படி மனசு வரும் நம்மளே நம்ம வீட்டில் ஒரு சின்ன குழந்தை கா வாயும் மூக்கு மொழியுமா இருந்தால் நம்மளே வந்து அந்த குழந்தை சிரிக்கிறதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம் எத்தனை துக்கம் இருந்தாலும் குழந்தைங்களுடைய சிரிப்பில் நமக்கு வந்து சந்தோஷம் வந்துடும் எவ்வளோ பண்ணுறோம் நம்மளே வந்து இப்போ நம்ம வீட்டு குழந்தை எப்படி செய்ண்ட நாயகன் ஒரு குழந்தை வடிவம் தாங்கி வந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரக்கூடிய அந்த குழந்தை அந்த குழந்தை வந்து பண்ணக்கூடிய திருவிளையாடல் எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்களேன் சுறுசுருளான கேசம் வட்ட முகம் கருப்பான அந்த திருமேனி அந்த திராட்சை க போல கண்கள் அதில் வந்து நெத்தி சுட்டி அணிஞ்சிருக்கு அந்த குழந்தை அது ததுக்கு பொதுக்குன்னு அது நடந்து வந்து தன்னுடைய அந்த மதுரமான வாயை திறந்து அது எல்லாரையும் ஒரு மயக்கிற சிரிப்பு சிரிச்சுட்டு அந்த குழந்தை அந்த வெண்ணையை திருடிட்டு போகிற அழகை பார்க்குறதுக்குன்னே இவங்க வந்து மெனக்கெட்டு வ இருந்துட்டு ஆனால் அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக போய் அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறாங்க அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இறைவனுடைய திருவிளையாடலாம் அவ்வளவு ரசனையோடு ரசிக்கக்கூடிய திருக்கூட்டங்கள் இவங்கள்லாம் அப்படி மாதிரி ரசித்து ரசித்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து அப்படி மாதிரி உருகி உருகி அவங்க ஸ்ரீகிருஷ்ணனுடைய வீலையில் ஈடுபடுறாங்க ஒரு நாள் வந்து நிறைய பேர் வந்து இவங்க இவன் வந்து என் வீட்டு பானையை உடைச்சிட்டான் என் வீட்டு தயிரை தின்னுட்டான் என் வீட்டுக்கு வெண்ணெய் தின்னுட்டான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து யசோதம்மா வந்து அவரை ஸ்ரீகிருஷ்ணனை உரலில் கட்டி போடுறதுக்கு வரான் அந்த அந்த உரலில் கட்டி போட வரும்போது இவர் 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 வந்து மாயன் இவன் வந்து இவன் பண்ணுற திருவிழாடல் அதை உணர்ந்த நண்பர்களுக்கு தானே உணர முடியும் அம்மா வந்து தன்னுடைய பிள்ளை குழந்தை அப்படிங்க தன்னுடைய பிள்ளை தன்னுடைய குழந்தை அப்படிங்கிறதுனால தானே அவள் வந்து இந்த உரிமையை எடுத்து எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவ அவன் அவனை கண்டிக்கணும் நம்ம திருத்தணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் உடனே ஸ்ரீகிருஷ்ணனை போய் கூட்டிகிட்டு வந்து உரலில் கட்டு கட்டு போடணும்னு அவள் போகிறான் ஏன்னா ஆயர் குளத்தில் அது மாதிரி தானே இருக்க முடியும் அவள் போய் ஒரு கா ஒரு கயிறு எடுத்துகிட்டு போய் குழந்தைய போய் பிடிக்கிறதுக்கு கயிறை கொண்டுட்டு குடு கொடு குடுன்னு ஓடுறான் அவள் ஓடுறா இவர் ஓடுறாரு இவ இவன் வந்து தானே பாட்டு வித்தால் பாடுகின்றேன் வித்தால் பணிகின்றேன் பதியே என்னை கூட்டு வித்தால் கூடுகின்றேன் குலைவித்தால் குலைகின்றேன் குறித்த ஊனை ஊட்டு வித்தால் உண்கின்றேன் வித்தால் உறங்குகின்றேன் ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன் அவன் ஆட்டு வச்சு ஆடக்கூடியவ இவ போய் பிடிச்சிட முடியுமா அவன் காட்டி கொடுத்தா தானே பிடிக்க முடியும் இவள் ஓடுறா அவள் ஓடுறா இவள் ஓடுறான் அவன் ஓடுறான் பிடிக்கவே முடியலை பின்னால் திரும்பி பார்க்குறான் அசோதம்மா வேக்க பூக்க இவரை துரத்திட்டு அப்படி வரா பார்த்த உடனே சார் தனக்கு தன்னுடைய தாயை வந்து இந்த அளவுக்கு நம்ம அலக்கழிப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அவருக்கு இறக்கம் வந்துட்டு தாய் மேலே ஒரு இறக்கம் வந்துட்டு இனிமேல் அம்மாவை அலக்கழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நிற்கிறாரு இவ வேகமாக வந்து இவள் பிடிச்சிக்கிட்டதா இவன் நினச்சிக்கிறா அப்படி தானே நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னே அவன் காட்டு வைத்தால் யாரொருவர் காணாதாரே கண்ணுதலாய் காட்டாக்கள் அவன் காட்டு வைக்கலனா நம்மளால் காண முடியாது அப்படிங்கக்கூடியது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிட போகுது நான் கண்டு கொண்டேன் அப்படின்னு தானே நம்ம நினைப்போம் அப்போ வந்து இவங்க வந்து நான் இவள் வந்து அவன் இறக்கப்பட்டு நின்ன உடனே இவள் பிடிச்ச அந்த உரல்ல கற்றா கட்ரா இவ கட்டும்போது அவன் வயிற்றுக்கு தகுந்த மாதிரி அந்த கயிறு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா வ சுற்றி வயத் ஒரு சுருக்கு போட்டு அந்த உரலில் ஒரு சுருக்கு போடணும் கயிறு எட்டலை உரல்ல சுருக்கு போட்டுவிட்டால் வயத்தில் போடும்போது எட்டலை வயிறு பெருசாக போச்சு அப்புறம் இன்னொரு கயிறு கொண்டுட்டு வர சொல்லி இன்னொரு கயிறை கட்டுறான் அந்த கயிறை சுற்றி வர அது எட்டலை அப்புறம் இன்னொரு கயிறை சுற்றி போட்டு இன்னொரு கயிறு கட்டு கட்டிக்கிட்டே இருக்கா கட்டிக்கிட்டே இருக்கா கயிறே எட்டலை என்னடாப்பா கயிறு எட்டலை ஆனால் அவன் அப்படியே தானே இருக்கிறான் கயிறு எட்டலி அவளுக்கு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண தெரியல அதனால் தானே அறிவொன்றும் இல்லாத ஆயர் அப்படின்னு சொல்கிறது அவன் வந்து இது மாதிரி அவன் அவங்க எல்லாரையும் மாயினால் அவன் மயக்கி வச்சுருக்கிறான் அவனுடைய மோகன புன்னகையினால் அவனுடைய மதுரை வாயினால் அவன் அவன் வந்து கட்டுண்ணி கட்டுன்ன பண்ணிட்டு உடனே அதில் சரி இவன் ரொம்ப கயிறு கயிறாக தேடிட்டுருக்கிறான் முடித்து முடிச்சா போட்டு கட்டிட்டான் கண்ணி கண்ணின்னா முடிச்சுக்கள் நுண் சிறுத்தாம் பொடி கயிறை கொண்டு பொடி முடிச்சா போட்டு கட்டினது இதுக்கு பேர் கண்ணினுண் சிறு தாம்பு அப்படின்னு பேர் தாம்புன்னா கயிறு உரலில் போட்டு கட்டிட்டா ஒரு வழியா கட்டின உடனே தேவர்கள்லாம் பார்க்குறாங்களாம் ஸ்ரீகிருஷ்ணன் கண்ண யசோதை கட்டிட்டா பார்த்தியா அவன் அன்புக்கு இவன் கட்டுப்பட்டுட்டான் பார்த்தியா அவளுடைய பக்தி வைராக்கியத்துக்கு இவன் கட்டுப்பட்டுட்டான் பத்தியான்னு தேவர்கள்லாம் மேலே நின்று அப்படியே மலர் மாதிரி பொருட்கிறாங்களாம் இவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய உதட்டை பிசிக்கிக்கிட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு அம்மா என்னையை அவுத்து விடுமா அம்மா என்னையை அவுத்து விடுமா அவன் அவன்தான் கட்டுன்ன பண்ணியவன் எல்லாட்டியும் அவனை அவனை கட்டிட முடியுமா அகண்ட விஸ்வம் விஸ் அகண்ட விஸ்வம் ஒன்று எங்கும் நீக்க நிறைந்த ஒன்றை அந்த கயிறை கொண்டு யார் கட்டுறது அவன் கட்டுன பண்ணிய பெருமான் அவனை கட்டி போட்டா இந்த இந்த நிகழ்வை மதுரகவி ஆழ்வார் நினச்சி பார்க்குறாரு எப்படி சிறு சிறுத்தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் இந்த திருவிழாடலை அவர் நினச்சி பார்க்குறாரு அது யாரு என்னப்பன் இல் நான் சொல்லி பார்த்தேன் எதை சொல்லி பார்த்தேன் சிறு சிறுத்தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் என்னப்பன் அப்படி சொல்லி பார்த்தேன் அதில் ஒன்று எனக்கு வாய் ஒன்று இனி இனிக்கலை வாயலாம் தித்திக்கும் மனமலாம் தித்திக்கும் மன்னியம்மை அறிவலாம் தித்திக்கும் உணலாம் தித்திக்கும் உயிரலாம் தித்திக்கும் எல்லாம் தித்திக்கும் சொல்லி பார்த்தேன் எனக்கு தித்திக்கலையா யாருக்கு தித்திச்சுது ஆழ்வார்க்கு தித்திச்சு நம்மாழ்வார்க்கு தித்தித்தது ஆனால் நான் சொல்லி பார்த்தேன் எப்படி கண்ணின் ஒன்று சிறுத்தாம்பினால் கட்டுன்ன பண்ணியை பெரும் மாயன் என் அப்பன் அப்படி சொல்லி பார்த்தேன் எனக்கு தித்திக்கலையா என் அப்பன் இல் அவன் அப்படி சொன்ன எனக்கு தித்திக்கல ஆனால் நன்னி தென்குருகூர் நம்பி என்றக்கால் அன்னைக்கும் அமுதோறும் என் நாவுக்கு ஆனால் இவனை உள்வாங்கி கொண்டான்னு பார்த்தீங்களா நம்மளை நம்மாழ்வார் இந்த கண்ணினோடு சிறுத்தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெரும் ஆயனை உள்வாங்கிக்கொண்ட என் அப்பன் யாரு நன்னி தென்குருகூர் நம்பி நம்பி கால் இதை சொல்லும் போது எனக்கு வாய் தித்திக்கல மனம் தித்திக்கல ஊர் தித்திக்கல உயிர் தித்திக்கல ஆனா நன்னி தென்குருகூர் நம்பி கால் அன்னைக்கும் அமுதோரும் என் நாவுக்கு நான் ஒரு தர சொல்லி பார்த்தேன் தென்குருகூர் நம்பி வந்து அஹ் கண்ணினோடு சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பெரும் பண்ணிய பெரும் ஆயனை தனக்குள்ள உள்ளடக்கி கொண்டு அவன் என்ன ஏன்று கொண்டான் பார்த்தியா எவ்வளோ பெரிய ஆள் அவன் என்ன ஏன்று கொண்டான் பாத்தியா அப்படி நான் நினைச்சி என்னுடைய குருநாதரை நன்னி தென்குருகூர் நம்பி என்றக்கார் இது யார் செஞ்சா கண்ணினோடு சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெரு மாயனை யார் உள்வாங்கி கொண்டா நன்னி தென்குருகூர் நம்பி அவர் உள்வாங்கி கொண்டார் அப்போ நன்னி தெருகு தென் குருகூர் நம்பி தானே பெரியவர் அப்படி நான் நினைச்சேன் என்ற கால் அப்படி நான் நினச்ச உடனே அன்னைக்கும் அமுது என் நாவுக்கு என் நாவெல்லாம் அப்படியே திட்டிச்சு அமுது ஊருச்சு அப்படி மாதிரி ஒரு சுவை எனக்கு உள்ள அது அது என்ன சொல்ல நெல்லிக்கனி பால் அமுது பால் கட்டி என்ன சொல்ல என்னெல்லாம் சொல்லி பார்த்தேனோ அதெல்லாம் எனக்கு திருப்திப்படலை என் 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 அப்பன நான் உள்வாங்கிக்கிட்டே அது எனக்கு தித்திச்சிது அதான் நான் என்னால் சொல்ல தெரியுது அப்படி மாதிரி பதினோரு பாடல்கள் கொண்ட ஒரு பகுதியாக இந்த கண்ணினூன் சிறுத்தாம்பு இருக்குது இந்த திருவிளையாடலை நினைந்து பார்த்து நான் அப்படி சொல்லும்போது தித்திக்காத என்னுடைய நாவு என்னுடைய குருநாதர் பெயர் சொன்ன மாத்திரத்தில் எனக்கு தித்திக்குதுன்னு சொல்லி இது வந்து அந்தாதித் துடையால் அமைந்த ஒரு பாடல் இந்த பாடல் என் நாவுக்கே அப்படின்னு முடியுது அடுத்த பாடல் நாவினால் அப்படின்னு வருது ஒவ்வொரு பாடலும் முடிவான வரியை தொடக்க வரியாக கொண்டு இது அந்தாதி தொடை பாடப்பட்டது இந்த பதினோரு பாடலும் பனிரெண்டாயிரம் முறை பாடி நாலாயிரம் பாடலை பெற்றுத்தந்தது அப்படின்னா இந்த பன்னெண்டு பன்னெண்டாயிரம் முறை நம்ம இதை இதை சொல்ல முயற்சி பண்ணுங்க அல்லது எந்த ஒரு திருநாமத்தையும் நம்ம அது மாதிரி சொல்ல முயற்சிக்கலாம் அப்படி எம்பெருமானை சரணடைந்து மனம் மொழி மெய்களால் ஒன்றி சொன்னோன்னா கட்டாயம் நன்னாவும் தித்திக்கும் என்பதாக இந்த பகுதியை இப்போது நிறைவு செய்வோம் திருவருள் குட்டி வைக்க நாளைக்கு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கணும் அரகரமா பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாத அடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி